சம்பந்தப்பட்டு ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க உங்களோட சந்தையானது. அதனால எல்லாம் சமானம் தான். ஏ எங்க பாரு நாங்க இங்க பார்க்க போறோம் பேசினா நமக்கு வாழ வேணும். எல்லாரும் சமமா இந்த நாட்டுல சயின்டிபிக் பார்ட்டிசிபேஷன். நீங்களும் இன்னைக்கு இந்த விஷயம் எனக்கு அது ரொம்ப முக்கியமா நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். நான் சின்ன வயசு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த காலத்துல ஒரு சயின்டிஸ்டோ ஒரு பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டரோ வந்து அந்த ஊருக்கே வந்தா கூட நமக்கு ஒரே எக்ஸைட்மெண்டா போகுது. பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்காக ஊருக்கு அதோட நம்ம காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ அவங்களை வரவேற்றாங்கன்னா ஒண்ணுமே இங்க காலேஜுக்கு வந்துட்டாங்க இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அது எக்ஸைட். அது இன்னைக்கிட்டே இருக்கு என் மனசுல இருக்கா இருக்கும் அப்போ நான் அவங்களை பார்த்தேன் எப்படி பார்த்தேன் அது ஒரு இம்ப்ரெஷன் மனசுல ஒரு பதிவு தான். அது வாழ்நாள் போட்டு அந்த பதிவின் மூலமா தான் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஐயோ அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அவங்கள மாதிரி நம்ம பண்ணணும். நம்ம சந்திரயான் சயின்டிஸ்ட் அப்படி ஏற்பட்டோம் ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாரும் தான் சந்திரயான் அனுப்பி ஐ மீன் அவங்கவுங்க கண்ட்ரில அவங்கவுங்க சேட்டலைட் அனுப்பியிருக்கிறாங்க. சில பேர் 30 நாள்ல போய் சேர்ந்தாங்க, சில பேர் 10 நாள்ல போய் சேர்ந்தாங்க, சில பேர் 20 நாள்ல போய் சேர்ந்தாங்க. நம்ம நாட்டையே கொஞ்சம் குறைச்சு பேசக்கூடிய நம்மள்டே சில பேர் இருக்காங்க. சரி என்ன சந்திரயான் 3 அப்படின்வாங்க. ஆனா சந்திரயான் 3ங்கிறது ஒரு மகா அற்புதமான ஒரு சாதனை. ஏன் நம்ம பூலோகத்தை அதாவது எர்த்தை நம்ம பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ஈக்குவேட்டர் நடுவில் ஒரு கற்பனையான செய்யப்பட்ட ஒரு லைன் அதை வச்சுதான் நம்ம ஜியோகிராஃபி படிக்கணும். ஈக்குவேட்டர் மேலே இன்வெர்ட் அந்த ஈக்குவேட்டர்ங்கிறது கோல் இல்லை. ஆனா நம்ம புரிதல் கோசம் போனா ஒரு இமேஜினரி லைன் போடுறோம் இல்லைங்களா? அந்த விஷயம் தெரியும் இல்லைங்களா? மூன்ல கூட நார்த் கோல் இருக்குது சவுத் கோல். அந்த சவுத் கோல் கொஞ்சம் டார்க்கர் ஏரியா. நம்ம சந்திரயான் மூணாவது இப்ப வரைக்கும் எந்த நாடும் நிறைய நாலு நாடு போயிருக்காங்க ஆல்ரெடி நம்பி சேர்ந்து. ஆனா யாருமே சவுத் கோல் ஆஃப் தி மூன்ல போய் இறங்க நம்ம அந்த சாதனையை புரிஞ்சிருக்கோம். நீங்க எல்லாரும் அதுல பங்கேற்ற இந்த நாட்டை நல்ல முன்னேற்ற பாதையில கூட்டிட்டு போனோம் நடத்திட்டு போனோம். 2047 நல்ல ஒரு டெவலப் கண்ட்ரியா இருக்கும். நீங்க எல்லாரும் அந்த டெவலப் கண்ட்ரில நான் ஒரு சிட்டிசன் சொல்லி பெருமைப்படக்கூடிய நிலைமைக்கு நம்ம எல்லாரும் நீங்க எல்லாரும் சேர்த்து தான் நடத்தி கூட்டிருக்கோம். அதுதான் பிரதமர் சொல்றார். இதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் முன்னாடி வரைக்கும் போன் மட்டும்னா கூட நம்ம 1 வருஷம் வெயிட் பண்ணுவோம். உங்க வீட்டுல உங்க பெரியவர்களை கேட்டு பாருங்க ஸ்கூட்டர் பண்ணா கூட போய் பணத்தை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணி 1 வருஷம் வெயிட் பண்ணோம். காரணம் அப்புறம் வீட்டுல லேண்ட்லைன் போனுக்கே ஒரு கியூல இருக்கு. அந்த நிலைமை மாறி இன்னைக்கு நம்ம ஒரு செல்ஃப் ரிலையன்ட் கண்ட்ரியா வந்துட்டு இருக்கோம். அதுல உங்க பங்கு நல்லபடியா இருக்கணும். நீங்க எல்லாரும் கூட உற்சாகம் அந்த நாட்டை முன்னேற்ற பாதையில எடுத்துட்டு போனோன்றதுதான் என்னுடைய வாழ்க்கைகளுடைய செய்தி. You want video? மேடம் Thank you.